எம்ஜிஆரை விட்டு மிக அதிகமான திரைப்படங்களை எடுத்த நிறுவனம்னா அது எம்எமே சின்னப்ப தேவருக்கு சொந்தமான தேவர் ஃபிலிம்ஸ் திரைப்பட நிறுவனம் தான் அதற்கு முக்கியமான காரணம் சின்னப்ப தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த உறவு ஆனால் அப்படிப்பட்ட உறவு இருந்த போதிலும் எம்ஜிஆர் கொஞ்சம் தாமதமாக வந்தால் போதும் தேவரால் பொறுத்துக்க முடியாது அன்றைக்கும் அப்படித்தான் வேட்டைக்காரன் படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது எம்ஜிஆர் வரல சாவித்ரி ஏற்கனவே வந்து எம்ஜிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர் வரல என்ன சின்னப்பதே அவருடைய கோபம் கட்டுக்கிடங்காமல் போய்விட்டது அங்கேருந்து ஒரு டீ கொடுக்குற பையனை ஓங்கி அடிக்க ஆரம்பித்தார் எவ்வளோ நேரம் ஆச்சு டீ கேட்டு இவ்வளோ லேட்டாக வரேன் என்று அவர் அடிக்கடிக்க பக்கத்தில் வந்துருந்தார் எம்ஜிஆர் அண்ணே அவன் அடிக்காதீங்க நான் தான் லேட்டு வீட்டில் என்னை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் செலவுலேருந்து வந்துவிட்டாங்க அதனால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு என்றார் முருகா நீங்கள் எப்போ வந்தீங்க நான் உங்களை பற்றி பேசுவேன் நான் அந்த பையன் டீ கொடுக்க கொஞ்சம் லேட்டு தான் பேசினேன் என்றார் சின்னப்பதே அவர் அப்படி பேசினாலும் அவர் தன்னை பற்றி தான் பேசுகிறார் என்று எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும் ஏன்னா இது முதல் முறை இல்லை எம்ஜிஆர் எப்போது தாமதமாக வந்தாலும் அவரை எப்போவுமே சின்னப்பதே அவர் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார் அதுக்கு பதில் பக்கத்தில் இருக்க அசோகனை பரட்டி தள்ளிடுவார் இது போன்ற பல அனுபவங்கள் எம்ஜிஆருக்கு உண்டு அப்படின்றதுனால தான் அவனை தடிக்காதீங்க அவன் பேரில் தப்பு இல்லை எம்பேரில் தான் தப்பு என்று தானாகவே சொன்னார் எம்ஜிஆர் தேவருடைய திரைப்படங்கள் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் என்று போதும் அவர் விமர்சிக்க சின்னப்பதே அவர் தவறியதே இல்லை ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையில் நேரத்துக்கு நடிகர்கள் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது தான் சின்னப்பதேவர் கோபத்துக் கொண்டதை பற்றி எம்ஜிஆர் கவலைப்படாமல் தொடர்ந்து அவருடைய திரைப்பட நிறுவனத்திலே பல படங்களிலே நடித்தார் இயக்குனர் சிகரம் கே மாலச்சந்திரிடம் பலர் உதவி இயக்குநர்களாக பணிபுரிந்தாலும் அதிலே தனி இடம் உண்டு என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்ல பாலச்சந்திரனோடு இணைந்து பல காலம் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் வசந்த் கே மாலச்சந்திரன் முதல்லையே பார்த்திருந்தாலும் அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பும் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பும் அவரை பேட்டி காணப்போன தான் வசந்தக்கு கிடைத்தது எழுத்தாளர் சாவி திசைகள் என்ற பெயரிலே ஒரு பத்திரிகை தொடங்கினார் அந்த பத்திரிகைக்கு தான் ஆசிரியர் அந்த பத்திரிகையிலே நிருபராக இருந்தவர் வசந்த் அந்த பத்திரிகையிலே புகைப்பட கலைஞராக இருந்தவர் பாலச்சந்தருடைய மகனான கைலாஸ் அதன் காரணமாக பாலச்சந்திரை பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு வசந்தக்கு கிடைத்தது பாலச்சந்திரை பேட்டி காண்பதற்காக வசந்த் அவருடைய வீட்டுக்கு சென்றபோது மாடியிலே பாலச்சந்திரன் இருப்பதாக அவருக்கு தகவல் சொல்லி அவரை மாடிக்கு அனுப்பினார் வசந்த் மாடிக்கு போன போது அங்கே இருந்து ஒருவர் தன் கையில் இருந்த துணியால் அங்கே இருக்கிற எல்லாம் தொடைத்து கொண்டிருந்தாரான் அவர்கிட்ட வசந்த் பாலச்சந்தர் பேட்டிக்கு அண்ணன் வந்திருக்க அவர் எப்போ வருவார் என்று கேட்டபோது அப்படியே திரும்பி அவர் நான் தான் பாலச்சந்தர் என்று இருக்கிறார் அவர் அப்படி சொன்ன வசந்த் ஆச்சரியம் கலந்து அவர் அதிர்ச்சிக்கு ஆளானார் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு பின்னாலே அவர் பேட்டி கண்டார் பல திரைப்படங்களே பாலச்சந்திரோடு இணைந்து பணியாற்றிய வசந்த்கிட்ட பாலச்சந்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பாலச்சந்தர் எப்போதும் எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது படப்பிடிப்பு தளத்திலே ஒரு காட்சியை பாலச்சந்தர் எப்படி படமாக்குகிறார் நடிகை நடிகர்களுக்கு எப்படி வசனம் சொல்லித் தருகிறார் எப்படி அவரிடமிருந்து நடிப்பை வாங்குகிறார் என்பதையெல்லாம் கூர்ந்து நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அதற்கு பின்னாலே நூறு படங்கள் இயக்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு தானாக வந்துவிடும் என்கிறார் இன்னைக்கு இன்றைக்கு சினிமா உலகிலே பல நட்சத்திர ஜோடிகள் பிரபலமாக இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் சினிமா உலகின் முதல் பிரபலமான நட்சத்திர ஜோடின்னா அது கிட்டப்பாவும் கே பி சுந்தராம்பாளம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகத்தை நடித்த போது அந்த நாடகத்துக்கு கிடைச்ச இருக்க அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அந்தளவுக்கு அவங்க நாடகத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக அவர் அதுவும் எப்படி பல பேர் வண்டி கட்டிகிட்டு வருவாங்க இந்த நாடகத்தை ரசிகர்கள் அப்போது அப்போதிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அதற்காக ஸ்பெஷல் ரயிலே விட்டிருக்கு அந்த ரயிலுக்கு பேரே கிட்டப்பா ஸ்பெஷல் என்று அழைப்பார்கள் என்றும் ஒரு பத்திரிகை குறிப்பு கூறுகிறது மட்டும் கே பி சுந்தராம்பன் போட்ட நாடகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு நாடகம் ஸ்ரீவள்ளி என்ற நாடகம் இந்த நாடகம் தொடர்ந்து பல நாட்கள் ஒரு ஊரில் நடக்கும்போது பல புதுமைகளை செய்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் முதல் நாள் வேடனாக கிட்டப்பா நடிப்பார் வள்ளியாக கேபி பி நடிப்பார் ரெண்டு நாள் கழித்து வேடனாக கே பி சுந்தராம்பா நடிக்க பள்ளியாக கிட்டப்பா நடிப்பார் இப்படி மாற்றி மாற்றியெல்லாம் அந்த நாடகத்தை நடித்து அந்த நாடத்தை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அந்த கலைஞர்கள் இந்த நட்சத்திர ஜோடி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கடல் கடந்து இலங்கை மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கேயும் நாடங்களை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அன்றைக்கு இந்த நாடகங்களை ரசித்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் தான் அதற்கு பின்னாலே சினிமாவுக்கு மாறினார்கள் அதற்கு பின்னாலே டிவிக்கு மாறினார்கள் இன்று அது ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரை வந்து நிற்கிறது இந்த கலையினுடைய வடிவம் மாறி இருக்கே தவிர அதற்கு ஆதரவு தருகின்ற ரசியுடைய மனநிலை மாறவில்லை என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு எடுத்து சொல்கிறது எந்த இயக்குனர்களிட்டையும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அந்த இயக்குநர்கள் பதில் சொல்லுவாங்க பல இயக்குநர்கள் அப்படி பதில் சொல்லியும் இருக்கிறாள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்விக்கு மிகவும் அழகாக ரசனையோடு பதில் சொன்னவர்னா அது பாரதி ராஜா என்று நான் நினைக்கிறேன் அதற்கு காரணம் இருக்குது அவர் சொன்ன பதிலை உங்களுக்கு சொல்கிறேன் அதிலிருந்தே அவருடைய பதில் எந்த அளவுக்கு ரசனியோடு அமைந்திருக்கு என்பதை நீங்களே புரிஞ்சிக்குவீங்க ஒரு டெக்னீஷியன் என்ற முறையிலே இந்த பட உலகிலே பல அற்புதமான விஷயங்களை நிகழ்த்தி காட்ட முடியும் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உண்டு அதே மாதிரி திரை ரசிகர்கள் எப்போ முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்போ தூங்குவார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும்போது சுமாரான படத்தையும் அவர்கள் விழித்து கொண்டிருக்கும்போது நல்ல படத்தையும் கொடுத்தோம்னா நமக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் நான் மாற்றி கொடுத்து விட்டு பல சமயங்களில் மாற்றிக்கொண்டு தவித்திருக்கிறேன் இது என்னுடைய பலத்தின் பலவீனம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாரதிராஜா இப்போ சொல்லுங்கள் அவருடைய பதில் ரசனியான ஒரு பதிலாக இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி உட்பட பல முன்னணி கதாநாயகர் இயக்கியவர் தான் இப்போது நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற மனோபாலா ஆனால் அவர் தன்னுடைய முதல் படத்தில் எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வந்தது அந்த சோதனைகளெல்லாம் கடந்து தான் இந்த நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் என்பதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அவர் இயக்கிய முதல் திரைப்படம் ஆகாய கங்கை அந்த திரைப்படம் அப்போது அந்த படத்தினுடைய பின்னணி சேர்ப்புக்கு முன்னாடி படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு மனோபாலா போட்டு காமிச்சார் தயாரிப்பாளருக்கு அந்த படத்தில் ஏதோ குறை இருப்பதாக தெரியுது என்ன குறைன்னு அவரால சொல்ல முடியல ஆனால் குறையுது அப்படின்றாரு தயாரிப்பாளர் மனோபாலா பொறுத்த வரைக்கும் படம் அவருக்கு திருப்தியாக இருக்குது ஆனாலும் தயாரிப்பாளருக்கு அந்த படம் திருப்தி தானே அந்த படத்தை வெளியிடுவார் அந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே பாகிராஜை விட்டு ஒரு திரைப்படத்தை எடுத்தவர் அப்படின்றனால இந்த படத்தை பாகிராஜை போட்டு காட்டும் நிச்சயமாக அவர் ஏதாவது கருத்து சொல்வார் அப்படின்னு மனோபாலும் சொன்னார் அந்த தயாரிப்பாளர் ஆனால் மனோபாலாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை பாரதி ராஜா விட்ட தான் ரெண்டு பேரும் உதவி இயக்குனராக பணியாற்றினார்கள் மனோபாலாவுடைய சீனியர் தான் பாக்யராஜ் என்றாலும் பாகியராஜ் இந்த படத்தை போட்டு காமிச்சு அவர் இந்த படத்திலே திருத்தங்கள்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்ற செய்தி வெளியில் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னை இயக்குனராக யார் மதிப்பாங்க எல்லாம் பாகியராஜ் பண்ணி கொடுத்தது அப்படின்றது தானே இண்டஸ்ட்ரியில் பேச்சா வரும் அதனால் அவருக்கு போட்டு காட்ட வேண்டாம் என்றார் மனோபாலா ஆனாலும் பட தயாரிப்பாளர் பிடிவாதமாக இருந்ததுனால இறுதியாக பாகியராஜுக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சாங்க முதல்ல அந்த படத்தை பார்ப்பதுக்கே பாக்யராஜ் மறுத்தார் என்பதை இங்கே குறிப்பிட்ட ஆக வேண்டும் இன்னொரு இயக்குனர் இயக்கிய படம் அது அந்த படத்தை பார்த்து நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது அப்படின்னு பாகியராஜ் பல முறை அந்த தயாரிப்பாளர் எடுத்து சொல்லியும் அந்த தயாரிப்பாளர் பிடிவாதம் பிடித்ததன் காரணமாகத்தான் பாக்யராஜ் அந்த படத்தை பார்த்தார் பார்த்துட்டு இந்த படத்தில் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இருந்தும் நகைச்சுவை காட்சிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நகைச்சுவை காட்சிகளை மட்டும் இன்னும் கொஞ்சம் படமாக்கி இணைத்தீர்கள் என்றால் சரியாகிவிடும் என்ற கருத்தை தெரிவித்தார் பாக்ராஜ் உடனே அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அந்த காட்சியில எல்லாம் படமாக்கினார் மனோபாலா ஆனால் அந்த காட்சிகளை எல்லாம் படமாக்கும்போது மனோபாலாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை அதுக்கு பின்னால் இந்த படம் பின்னணி சேர்ப்புக்காக போனது அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா படத்தை பார்த்துட்டு நகைச்சுவை காட்சியெல்லாம் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாராம் இளையராஜா இப்போ மனோபாலாவால் என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியல ஒருவேளை இந்த நகைச்சுவை வசங்கள் தான் இந்த படத்தை காப்பாற்றும் போல இருக்குது அப்படின்னு கூட மனோபாலா அந்த காலகட்டத்தில் நினச்சாரு ஆனால் மனோபாலாவுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த படம் தோல்விப்படமாக அமைந்தது அந்த படம் தோல்விப்படமாக அமைந்த காரணத்தினால் அடுத்து எந்த வாய்ப்பும் இல்லாமல் ஆறு ஏழு மாதங்களுக்கு வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மனோபாலாவுக்கு ஏற்பட்டது அப்படிப்பட்ட போராட்டங்களெல்லாம் எதிர்கொண்டு அதற்கு பின்னாலே வெற்றிகளை குவித்த ஒரு இயக்குனர் தான் மனோபாலா